நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற பிரீமியம் வீடியோல ஒரு ஜாதகத்தின் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 குடையவர்கள், அதாவது லக்னாதிபதியாகவே இருந்தாலும் 5ஆம் அதிபதியாகவே இருந்தாலும் 9ஆம் அதிபதியாகவே இருந்தாலும் தசை நடத்தும் போது எப்படிப்பட்ட பலன்களை செய்வார்கள், அவர்கள் பாவத்துவமாக இருக்கும்போது கெடுபலன்களை செய்வார்கள். ஒரு ஜாதகத்தின் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடியது யோக தசை என்று சொல்லப்படக்கூடிய, உதாரணமாக மிதுன லக்னத்திற்கு சனி புதன் கேது, சனி புதன் சுக்கர தசைகள் யோக தசைகள்னு சொல்லப்படுகிறது. அந்த சனி புதன் தசைகள் யோக தசைகளாக இருந்தாலும் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அடிப்படை விதிகளின்படி சுபத்துவமாக பாவத்துவமாக இருந்தால் கெடுபலன்களை செய்யும் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமான ஒரு விதி. அந்த விதி வந்து எப்போது செயல்படும், எப்படி செயல்படும் அப்படின்றத ஒரு ஜாதக அமைப்போடு வந்து நம்ம சென்ற வீடியோவில் விளக்கியிருந்தோம். ஆக ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் கூட பாவத்துவ அமைப்பில் சனி ராகுவோடு இணைந்து செவ்வாயோடு இணைந்திருக்கின்ற நிலைமையில் அவர்கள் யோக சாரத்தை பெற்றிருந்தாலும், அதாவது தசாபக்தி நாதர்கள் யோகச்சாரம் பெற்றிருந்தாலும், அவர்களே யோகர்களாக இருந்தாலும் தசை நடத்தும் பொழுது அவர்கள் பாவத்துவ அமைப்பில் இருந்தால் நல்ல பலன்கள் நடக்காது அப்படிங்கிறத ஒரு இதில் விளக்கியிருந்தேன். அதிலேயே சொல்லியிருந்தேன், அவயோக தசைகள் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8, 12 குடையவர்கள் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத தசை அப்படிங்கிறத 6, 8, 12 குடைய தசா அமைப்புகள் அந்த ஆதிபத்தியங்களுக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். 12 லக்னங்களுக்கும் ஆகாத தசைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்க. அதாவது மேஷ லக்னத்திற்கு புதன் தசை வரக்கூடாது, மகர லக்னத்திற்கு சிம்ம சூரிய தசை வரக்கூடாது, கும்ப லக்னத்திற்கு சந்திர தசை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தின் ஒரு கிரகத்தின் மிகப்பெரிய எதிரி, ஜென்ம எதிரி, அவயோகி, ஒரு லக்னத்தின் அவயோக கிரகங்கள் எவை, அதே போல ஒரு கிரகத்தின் மிகப்பெரிய யோக அவயோக கிரகங்கள், ஒருத்தர் ஆகாத கிரகங்கள் அப்படிங்கிறத சுருக்கி 12 லக்னங்களுக்கு ஆகாத கிரகங்கள் எவை அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதுவும் பொதுவான ஒன்று தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 குடையவர்கள் கெடுபலன்களை செய்வார்கள். இது வந்து பொது விதி, ஜோதிடத்தின் பாரம்பரிய ஜோதிடத்தின் பொது விதி. இந்த 8, 12 குடையவர்கள் சுபத்துவமாக இருக்கின்ற நேரத்தில் வெளிநாட்டு அமைப்புகளை செய்வார்கள்னு கூட சில நேரத்தில் சொல்லிடுறேன், எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்கிறேன். 6ஆம் அதிபதி எப்போதும் நன்மையை தீமையை தருவார் அப்படின்னு தான் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் போல ஒரு உயர்நிலை புரிதலாக 6ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கும்போது நன்மைகளை செய்வார். அதற்கான ஒரு இதுகளை இப்போதைக்கு பார்க்கலாம். எப்படி 1, 5, 9, 10 குடையவர்களாக இருந்தாலும் கேந்திர கோணாதிபதிகள் நன்மைகளை செய்வார்கள். கேந்திர கோணாதிபதிகளின் தசைகள் நன்மைகளை செய்யும். கேந்திரத்தில் இருக்கின்ற கிரகங்களின் கேந்திர கோணங்களில் இருக்கின்ற தசைகள் நன்மையை செய்யும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு பொதுவான விதி. இந்த விதியை நீங்கள் சுபத்துவ பாவத்துவம், நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டோடு பொருத்தி பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு முழுமையான அமைப்பு வரும். 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தால் நன்மை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே நான் மிதுன லக்னத்திற்கு அந்த சனி 9ஆம் வீட்டில் பாவராகி, எல்லாவற்றிற்கும் விதியும் விதிவிலக்குகளும் உள்ள ஒரு மகாபரிய சாஸ்திரம் இல்லையாது. அதாவது ஒரு ஜாதகத்தில் சுபகிரகங்கள் வலுக்க வேண்டும், பாவ கிரகங்கள் வலுவிழந்திருக்க வேண்டும். பாவர்கள் கேந்திரங்களில் பலன் தருவார்கள், சுபர்கள் கோணங்களில் பலன் தருவார்கள். இப்படிலாம் வந்து விதிகள் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த பாவர்கள் கேந்திரங்களிலும் சுபர்கள் கோணங்களிலும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா தலைகீழா மாறி இருக்கும் போது கெடுபலன்களை தருவார்ன்றது விதி. 5, 9க்கு அது அந்த 5, 9 மிஞ்சு பாவர் சுபர்னு அப்படின்னு ஒரு இதெல்லாம் புளிப்பாணி பாடல்லாம் இருக்கும். அந்த புளிப்பாணி பாடலெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருங்க. அதெல்லாம் புளிப்பாணிலாம் பாடின பாடல் கிடையாது. 5, 9 குடையவர் மிஞ்சு பாபரானாலும் அந்த சுபரானாலும் எந்த சுபரானாலும் நன்மை தருவார், இதெல்லாம் குப்பையில போக வேண்டிய பாடல். அதெல்லாம் பார்க்காதீங்க, ஜோதிடம் வராது. புளிப்பாணிலாம் எழுதலை, அது புளிப்பாணி பேரில் வேற ஒரு இதை எழுதினவராக இருக்கும். அதனால அந்த மாதிரியான நடைமுறைக்கு ஒத்து வராத சில விஷயங்களை பார்க்கவே பார்க்காதீர்கள்.
கேட்டீங்கன்னா வராது பலன். இந்த விஷயத்திலேயே கடக லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்குரிய செவ்வாய் ஐந்திலேயே இருந்தால் நல்ல பலன்களை தரமாட்டார் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். மிதுன லக்னத்திற்கு ஒன்பது கூடிய இவர் சனி வந்து ஒன்பதாம் வீட்டிலேயே இருந்தால் கெடுபலன்களை தருவார். இதுதான் அந்த பாதகாதிபதி தத்துவன்றதே பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிறேன் பாருங்க, அதில் போய் பாருங்க. அதில் வந்து இதை பற்றி நான் விளக்கத்தை கொடுத்துருக்குறேன். சரி, இங்கே ஆயிரம் ஆயிரம் விதியும் லட்சோப லட்சம் விதி வழக்குகளும் இருக்கிற நிலைமையில் கொஞ்சம் எப்படி ஹை லெவலில் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற வீடியோவில் சொல்லிட்டோம், ஒன்று ஐந்து ஒன்பது கூடியவர்கள் யோகர்களாக இருந்தாலும் பாவத்துவம் அடைந்திருக்கின்ற நிலைமையில் கடுமையான கெடுபலன்களை தருவார்கள். ஒருவருடைய தசாபக்தி அமைப்பில் ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரா பாருங்கள், சுபத்துவம் பாவத்துவம் தான் இங்கே மேலே நிற்கும். பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் இதை வச்சு தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக 100% துல்லியமான பலன் சொல்ல முடியும். இப்போது உதாரணமாக ஆறாம் அதிபதி, எட்டாம் அதிபதி, பன்னிரெண்டாம் அதிபதி கெட்ட பலன்களை செய்வார்கள். கேந்திர கோணாதிபதிகள், கேந்திர கோணங்களில் இருக்கும் கிரகங்கள் நல்லது செய்வார்கள். ஆறு எட்டு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு போன்ற மறைவிட அதிபதிகள், மறைவிட ஸ்தானங்களில் இருப்பவர்கள் கெடுதல்கள் செய்வார்கள். இது பொது விதி. நான் சென்ற வீடியோவில் கேந்திர கோணங்களில் அதிபதிகளாக இருக்கிறவர்கள் பாவத்துவமாக இருந்தாலும் எந்த நிலைமையில் எப்படிப்பட்ட கெடுபலன்களை செய்வார்கள் என்றதை சொல்லியிருந்தேன். இப்பத்தி வீடியோவில் ஆறு எட்டு மூன்று ஆறு எட்டு என்று சொல்லப்படக்கூடிய அவயோகர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் நன்மைகளை தருவார்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். உதாரணமாக மிதுன லக்னம் ஆறுக்குடையவர், மிதுன லக்னம் ஆறுக்குடையவர் செவ்வாய் கடுமையான கெடுபலன்களை செய்வார். ஆறுக்குடைய செவ்வாய் கடுமையான கெடுபலன்களை செய்வார். அவர் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் நட்பு வலுவோடு இருக்கும்போது கெடுபலன்களை குறைப்பார், ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார் என்பது விதி. இதில் வந்து நம்ம நட்பு வலுவோடுன்றது நான் சொல்கிறது தான், மூல நூல்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவயோகர்கள், அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜாதகத்திற்கு கெடுபலன்களை தரக்கூடிய கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர்கள், மறைவு ஸ்தானங்களுக்கு துர்ஸ்தானங்களுக்கு அதிபதிகள், மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய உபஜய ஸ்தானங்களில் இருந்தால் நல்லது செய்வார்கள். அது உள்ள அந்த உபஜய ஸ்தானங்களுக்குள்ள வந்து சார அமைப்புகளின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. அது ஏன்ன்றதையும் ஆர்டிக்கலில் விளக்கியிருக்கிற ஒவ்வொரு வீடியோனா விளக்கிட்டு இருந்தால் போரடிக்கும். சரி, அப்போ அந்த அமைப்பில் நான் இன்னும் உள்ளே சற்று சென்று உதாரணமாக கும்ப லக்னத்திற்கு ஆறக்கூடிய சந்திரன் ஆறாம் இடத்திலேயே வலுவாக இருக்கும்போது, மிதுன லக்னத்திற்கு ஆறக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்திலேயே வலுவாக இருக்கும்போது கெடுபலன்கள் நடக்கிறது அப்படிங்கிறத வச்சு நட்பு நிலைமையில இருந்தா இந்த பலன்கள் மாறுகிறது அப்படிங்கிறத என்னுடைய ஒரு 40 ஆண்டு கால அனுபவத்துல உணர்ந்து நான் இந்த விதியை இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தி மூன்று ஆறு பத்து பதினொன்றின் அவயோகர்கள் நட்பு நிலைமையில் இருந்தால் நல்ல செய்வார்கள் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து செக் பண்ணி பாருங்க, அத்தனை லக்னங்களுக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா கரெக்டா இருக்கும், 100% பொருந்தும். சரி, இப்போது கெட்டவர்கள் சாதகமற்ற பலன்களை செய்ய வேண்டாம், நல்ல பலன்களை எப்போது செய்வார்கள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, செவ்வாய் இரண்டில் நீச்சமாகிவிட்டார். செவ்வாய் இரண்டில் இங்கே பாருங்க, இந்த மிதுன லக்ன ஜாதகத்தை பாருங்கள். இப்போது ஜாதகம் வந்திருக்கும், மிதுன லக்ன ஜாதகம் ஆறுக்குடைய செவ்வாய் அதற்கு அந்த ஆறாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடமான ரெண்டில் நீச்சமாகி அங்கே குருவோடு இணைந்து சுபத்துவமாகி எதிரில் அப்படியே மகரத்துக்கு வந்துருங்க, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் வந்துடுவோம். இப்போ அந்த கட்டங்களை போடுவாங்க, கீழே ஆவணி மாதம் சூரியனை போட்டுக்கங்க. அப்போ அங்கே மகரத்தில் இருக்கன்ற அடுத்த நாள் பௌர்ணமிக்கு போகக்கூடியவராக இருப்பார். மகரத்தில் இருக்கின்ற பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்து இங்கேயே சுக்கரனை கூட போட்டுக்கலாம், அதிக சுபத்துவம்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் எப்போது நன்மையை செய்வார், தன்னுடைய ஆறாம் வீட்டிற்கு கேந்திர கோணங்களில் உட்கார்ந்து சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் குரு சுக்கர சந்திர தொடர்புகள் வரும்போது அந்த செவ்வாய் அந்த மனிதனுக்கு ரியல் எஸ்டேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செவ்வாய் தசையில் நூற்றுக்கணக்கான கோடிகளை கொட்டுவார். இந்த மிதுன லக்னத்துக்கு பார்த்துக்கோங்க, ஆறாம் அதிபதி அங்கே அவர் என்ன நட்சத்திரத்தில் இருப்பார், கடகத்தில் இருக்கக்கூடியது சனி புதன் முழுமையானது. புனர்கோச நாலாம் பாத்தை கூட விட்டுறலாம், புனர்கோச நாலாம் பாத்தில் பத்து குடையவருடைய சாரத்தில் இருப்பார். புனர்கூசம் நான்காம் பாதத்தில் பத்து குடையவர் சாரம், பூசம் நட்சத்திரத்தில் எட்டு ஒன்பது கூடிய சனியின் சாரத்தில் இருப்பார், ஆயுள்ய நட்சத்திரத்தில் ஒன்று நாலு கூடிய லக்னாதிபதி நட்சத்திரத்தில் இருப்பார். ஆக இங்கே செவ்வாயின் சுபத்துவம் எத்தனைக்கெத்தனை கூடுகிறதோ ஆறாம் அதிபதி பாவகத்தின்படி பாருங்க, இங்கே சுக்கரனை கூட போட்டுற சொல்லிடுறேன், அதாவது
இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் குரு செவ்வாய் மூவரும் இணைந்து அவர் எந்த ஒரு சாரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. அங்கே எதிரே பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிற சந்திரன் பார்க்கும்போது செவ்வாய் தசை கொட்டு கொட்டுன்னு கொட்டும். இங்கே ஆறாம் அதிபதி திசை அடுத்தவருடைய பணத்தை கொட்டி வாங்கி உங்களுடைய பெட்டியை நிரப்புற ஆறாம் செவ்வாய் தசை அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஆக இங்கே பாவராகிய செவ்வாய் எந்த இடத்துல பலன் தருகிறார் அப்படிங்கறதா மிக முக்கியம். ஆறுக்கு பதினொன்றாம் இடமே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆறுக்கு ஆறுல போய் மாதிரி அதை சொல்ல மறுபடியும் அதை விளக்க வேணான்றதுக்காக தான் வேறு நிலைகளை விளக்குறேன். ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்னுல ஏதாவது ஒரு நட்பு நிலைமைகள்ல இதெல்லாம் வந்தாருனாலே நல்லா இருக்கும். ஆக ஆறாம் அதிபதியாக அவர் இருந்தாலும் அவர் வந்து பலன் தரும்போது அடுத்து ஒன்று ரெண்டாவது ஜாதகத்துக்கு வந்துடுவோம். மகர லக்னம் எட்டாம் அதிபதியாகிய சூரியன் பாவர் ரோட்டுக்கு கொண்டு வந்து விடுவார். சனிக்கும் சூரியனுக்கும் ஜென்ம விரோதம். அப்போ அந்த சூரியன் வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நன்மைகளை செய்வார்? சூரியன் வந்து நீச்சமாக கூட போடலாம் சரி, அல்லது எட்டிலேயே ஸ்தான பலத்தோடு எட்டிலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த எட்டிலேயே மகர லக்னத்துக்கு எட்டிலேயே இருந்தார்னா என்ன, அங்கே மகம் பூரம் உத்தரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே அட்டமாதிபதி அட்டமாத நட்சத்திரத்திலே இருக்கிறான்னு வச்சுக்குவோம். உத்திரன் நட்சத்திரம்லே இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். உத்திரன் நட்சத்திரத்திலே இருக்கிறார். எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரத்திலே இருக்கிறார். கொடுமையான கடுமையான கெடுபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் விதி. தனிச்சிருந்தா நிச்சயமா நடக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பாரம்பரிய ஜோதிட விதிகள்லாம் மாற்றமே கிடையாது. பாரம்பரிய ஜோதிட விதிகளை நம்ம எந்த இடத்துல எப்படி விதிகளை கூட பொருத்தி பார்க்கறதுன்னு தான் நான் சொல்றேனே தவிர, பாரம்பரிய ஜோதிடமே அகில அத்தனை விஷயங்களுக்கும் தாய், அத்தனை விஷயங்களுக்கும் கடுமை ஒரு நல்ல விதிகளை கொடுத்த நம்முடைய மகரிஷிகள் அப்படியே லட்டு மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. மீத விஷயங்கள ஒரு உயர்நிலை புரிதல்ன்றது நீங்க ஒரு அனுபவத்திற்கு வரும்போது மட்டும்தான் அங்கே வரணும் அப்படிங்கறதுல சில இதை நுணுக்கமான விஷயங்கள்லாம் மறைவாக இருக்கு. அந்த மறைவான விஷயங்களை கொஞ்சம் வெளிப்படுத்தி சொல்றேன் அவ்வளோதான். இப்போ ரெண்டாவது ஜாதகம் இங்கே திரையில் தெரிகிறது. இந்த ரெண்டாவது ஜாதகம் மகர லக்ன ஜாதகம். சூரியன் எட்டிலேயே இருக்கிறார், தன்னுடைய உத்தரம் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார். இவரை இங்கே சனி எங்கேயாவது பார்த்தா கொடுமை தகப்பங்க எல்லாத்தையும் காலி பண்ணுவார். சனி செவ்வாய் ராகு அதைத்தான் பாவத்துவம்னு சொல்றேன். இதே சூரியன் எட்டிலேயே அமர்ந்து இரண்டாம் வீடான இரண்டாம் வீட்டில் குரு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ரெண்டாம் வீட்டில் குரு கூடவே சுக்கிரன். இப்போ நம்ம பேசுறது எல்லாமே சூரிய திசையை பற்றி தான். ஆக எட்டாம் அதிபதியான சூரியன் இரண்டாம் எட்டாம் இடத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் எட்டாம் அதிபதியின் தனது சொந்த சாரத்தில் இருக்கும்போது கூடவே சுக்கிரன் இருந்து அங்கே எதிரே குரு இரண்டாம் வீட்டில் இருக்கும்போது அஷ்டமாதிபதியின் பலன் மாறும். அதுதான் சுபத்துவம். அங்கே அவர் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள்னு போகக்கூடிய அமைப்பையும் அரச லாபம் என்று சொல்லப்படக்கூடிய அரசனுக்கு பக்கத்தில் இருக்கின்ற கவர்மெண்ட் உத்தியோகம் அந்த உத்தியோகம் இந்த உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டாம் அதிபதி திசையிலேயே சற்று அலைச்சல்களை மட்டும் கொடுத்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுப்பார். சூரிய திசை கெட்டு போகாது. இங்கே சுக்கிரனோடு சூரியன் மிக நெருங்கி இருந்து அவரை அஸ்தங்கம் பண்ணியிருக்கணும். சுக்கரன் தான் கெட்டு போனார், சுக்கர திசை எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. நான் பேசிக்கிட்டு இருக்கிறத சூரிய திசையை பற்றி ஒரு தசையின் கணக்குகள் ஆறு எட்டு சுக்கர திசை சுத்தம் குருவின் பார்வை இருக்கிறனால ஓரளவுக்கு தப்பிக்கும். அட்டமாதிபதி கூட சேர்ந்ததுனால சுக்கரனும் சுக்கரனுடைய காரகத்துவங்களும் கொண்டாடி பெண்கள் எல்லா விஷயத்திலையும் அவர் அடிபடுவார். ஆனால் சூரியன் எப்படி இருப்பார் அதை பற்றி தான் இப்போ பேச்சு. மகர லக்னத்திற்கு அட்டமாதிபதி, குருவின் பார்வை, சுக்கரனின் நினைவு, அல்லது குருவியை அங்கேயே போட்டிருக்கேன். சூரியன் சுக்கரன் குரு மகரலத்திற்கு எட்டுக்குடையவர். இந்த இடத்துல சந்திரன் அங்கே பௌர்ணமியாக இருக்கிறார். சந்திரன் பார்க்கணும்னா பௌர்ணமியாக தான் இருக்கணும், வேறு எந்த வகையிலையும் பார்க்க முடியாது. சூரியனை சந்திரன் பார்க்கணும்னா வேறு எந்த வகையிலையும் பார்க்க முடியாது. இது ஒரு வித்தியாசமான நிலைமை. அப்போ அங்கே அவரை தூக்கி மாசி மாதத்தில் தூக்கி போட்டணும். அதாவது இங்கே ஆவணி மாதம் அப்படியே வந்து அங்கே சதய நட்சத்திரத்தில் அவர் பௌர்ணமி நிலையில் இருப்பார். அவிட்டம் சதயம் புரட்டாதி, அந்த அவிட்டம் சதயம் புரட்டாதியில் சரியான நட்சத்திரத்தில் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது இந்த அமைப்பு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவரை அரச லாபம், தந்தையின் தொழில், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இது போன்ற விஷயங்கள் லக்னாதிபதியின் வலுவுக்கேற்ப, அதுதான் ரொம்ப முக்கியம், லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப அரச லாபம், தந்தையின் தொழில், ஆத்ம ஞானம், தலைமை பண்பு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ்,
எட்டாம் பாவகத்தின் சுபத்துவமான வெளிநாடு விஷயம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், இது எல்லாத்தையும் சூரியன் தன்னுடைய காரகத்துவங்கள சுபமாக கொடுத்து அவனை கொடி சொன்னாக்குவார். தன்னுடைய சாரத்திலே இருந்தாலும், அஷ்டமாதிபதி சாரத்திலே இருந்தாலும், பூர நட்சத்திரத்திலிருந்து இன்னும் பிரமாதம், 5-10 சாரம் மகர லக்னத்துக்கு வந்துடுவார் இந்த ஜாதகத்திற்கு. சரி, அடுத்து மூன்றாவதாக இன்னொரு என்ன ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்க. மூன்றாவதாக ஒரு லக்னம், கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய பாவர்னே வச்சுக்கலாம். கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய பாவர் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட யார், இப்போ துலா லக்னத்துக்கு சுக்கரனே வந்துடுவார், 6, 8, 12 வேண்டாம். விருச்சிக லக்னத்து, விருச்சிக லக்னத்திற்கு 8 புதன், விருச்சிக லக்னத்திற்கு அவர் வந்து தனித்த புதனாக இருந்தால் சுவர்ன்னு சொல்கிறோம், இருந்தாலும் மூன்றாவது ஜாதகத்தை காட்டுகிறேன். மூன்றாவது ஜாதகம் விருச்சிக லக்னம், 8 புதன் திசை வரவே கூடாது அப்படின்ருவேன். வந்தால் வெளிநாட்டில் ரோட்டில் கிட்ட எல்லாம் அப்படி இப்படின்னு தூர இடங்களுக்கு நகர்த்தி இதாக இருப்பார். அவர் எப்போதும் நன்மைகளை செய்வார். 8 புதன் 8 வீட்டிலேயே இருக்கிறார். மூன்றாவது ஜாதகம் வருகிறது, 8 புதன் 8 வீட்டிலேயே இருக்க, 8 புதன் 8 வீட்டிலேயே இருக்க அவரை அங்கே சுக்கரனோட சூரியனோட சேரக்கூடாது, தனித்தே இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த தனித்து இருக்கின்ற அமைப்புகளில் இப்போது நான் சொன்னதை போல சுக்கரனோடு அவர் சேர்ந்து, கீழே கடகத்தில் ஆடி மாதமாக சூரியன் இருக்கிறார். ஆடி திருவோணத்தை நோக்கி சந்திரன் போய்கொண்டிருக்கிறார். அங்கே சந்திரன் தனுசில் இருக்கிறார், கும்பத்திலோ அல்லது வேற எங்கேயோ, கும்பத்திலேயோ போட்டிருக்கோம். இப்போ அந்த கட்டம் வந்துருச்சு பாருங்க. கும்பத்தில் குரு இருந்து புதனை பார்க்கிறார், புதன் சுக்கரனோடு இருக்கிறார். இங்கே பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கிற சந்திரன் இருக்கிறார். அட்டமாதிபதி மிகப்பெரிய சுபத்துவம், மகர லக்னத்திற்கு நான் என்ன சொல்லணும் அது அப்படியே அங்கே நடக்கும். அங்கே உள்ள சார அமைப்புகளின்படி நடக்கும். அங்கே உள்ள என்ன சாரம், மிருகசீரிஷம் லக்னாதிபதியோட சாரம், ராகுவின் சாரம். ராகு சப்போஸ் திருவாதிரை நட்சத்திரத்திலே இருந்தார், அந்த ராகு திருவாதிரை நட்சத்திர ராகு குருவின் பார்வையில் எங்கே, அதை அப்படியே சிம்மத்தில் போட்டுக்கங்க, அல்லது சிம்மத்தில் போட்டால் அங்கே கேது வந்துடுவார் இல்லையா. ராகுவும் சுபத்துவம் சிம்மத்தில் போடாமல் ராகுவை கொண்டு இதில் போடுவோம், துலாத்தில் போடுவோம். துலாத்தில் இருக்கக்கூடிய ராகு துலாத்தில், இப்போ வந்து இந்த மூன்றாவது கட்டத்தை மிக முழுமையாக பார்த்து கொள்ளுங்கள். சாரம் திருவாதிரை நட்சத்திரம், சாரம் கொடுத்த ராகு சுக்கரனின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார். அவர் சுவராகி 12 இடத்தில் இருக்கிறார். பௌர்ணமிக்கு நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் சுக்கரனையும் புதனையும் பார்க்கிறார். சந்திர அதியோகம் என்று நான் சொல்லக்கூடிய அமைப்பு, குரு கும்பத்தில் இருக்கின்ற குரு அப்படியே அங்கே பார்க்கிறார். ஆக இந்த அமைப்பும் மிகப்பெரிய நல்ல மேன்மையை விருச்சிக லக்னத்திற்கு கொடுக்கும். இந்த அமைப்புகள் இல்லாமல் பாவத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் புதன் மிகப்பெரிய கெடுபலன்களை செய்வார். இவ்வளோதான், சுபத்துவம் பாவத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய ஒரு இந்த அமைப்பு. சரி, கும்ப லக்னத்திற்கு வரவே கூடாத சந்திர தசைன்னு சொல்கிறேன், 6 அதிபதி தசை. கும்ப லக்னத்திற்கு 6 அதிபதி, 4, அதாவது இது வரைக்கும் 3 சொல்லிட்டோம் இல்லையா, 4 சொல்லுகிறேன். 4 கும்ப லக்னமாக போடுவோம். சந்திரன் 6 அதிபதி, 6 அதிபதி சந்திரன், 7 சூரியன் அல்லது ஆளிலேயே சூரியனும் சந்திரனும் கடுமையான கெடுபலன்கள், இருள் சந்திரன். 7 சூரியன், 6 சந்திரன்னா என்ன அர்த்தம், அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம், சூரியனை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். அதே 7 சூரியன் 6 சந்திரன் வச்சுக்கங்க, வைத்திருந்து அப்படியே இங்கே குருவின் பார்வை, நீச்ச குருவன்னு கூட வர வேண்டாம், ஆட்சி 2 ஆட்சி பெற்ற குரு. இப்போ அடுத்த ஜாதகத்தை போட சொல்கிறேன். கும்ப லக்னத்திற்கு அங்கே சூரியன், அமாவாசை சந்திரனாக இருந்தால் சூரியன் கூட தான் அவர் இருக்கணும், சூரியனுக்கு பக்கத்திலேயே சுக்கிரன் இருப்பார். அப்போது சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். 2 குரு ஆட்சி பெற்ற நிலையில் தன்னுடைய 5 பார்வையால் 6 சந்திரனை பார்க்கிறார். கடகத்தில் அவர் ஆட்சியாக இருக்கிறார். 6 இடத்தின் சுப பலன்கள் நடக்கும். 6 இடத்துடைய சுப பலன்கள் என்ன, கடன் வாங்கி முன்னேறுதல், நல்ல வேலை கிடைத்தல். இந்த சுபத்துவம் தெரியுதா. இப்போ இதிலேயே இதே சந்திரனை அப்படியே வந்து பௌர்ணமி சந்திரனாக கொண்டு வந்துருங்க, தானே சுபராக இருக்கிறார். தானே சுபராக இருக்கின்ற நிலைமையில்
அங்கே சுக்கரனோடு அவர் கலக்க முடியாது. குருவின் பார்வையில் இருக்கின்ற இடம் என்ன, நல்ல பலன்களை செய்வார். அந்த இடம் என்ன, குருவின் சாரம், சனியின் சாரம், புதனின் சாரம். புதன் அங்கே ஐந்தாம் அதிபதியாக வருவார், சனி லக்னாதிபதியாக வருவார். இந்த ரெண்டு பேருடைய சாரத்தில் இருக்கும் நல்ல பலன்களை செய்வார். ஆக இது இது வந்து இது ஒரு விதமான ஒரு நிலைமை. ஆக 6, 8, 12 அதிபதிகளாக அவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய சார அமைப்பு இரண்டாம் பட்சமாக இருந்து நேரடியாக, இப்போ இதே சந்திரனை வந்து சனி செவ்வாயாக சேர்ந்திருந்ததுன்னா, பௌர்ணமி சந்திரன் இருந்தால் போட்டு அப்படியே நசுக்கி எடுத்துடும் அந்த தசை. ஆக சந்திர திசை கும்ப லக்னம்னாலே சந்திர திசை அப்படியே சிலிர்த்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள், சிலிர்த்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள். சரி, அப்போ விருச்சிக லக்னம் சொல்லிட்டோம், துலா லக்னம், கன்னியா லக்னத்துக்கு கேட்டாமா, கன்னி லக்னம் அடுத்ததாக ஒன்று கூட சொல்கிறேன். கன்னி லக்னம், கன்னி லக்னத்திற்கு 8 கன்னி லக்னத்திற்கு 8 செவ்வாய் அதிபாவம், கடுமையான பாவம். மிதனத்திற்கு 6, அதுக்கு 8. அப்போ அவர் 8 வீட்டிலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோம். 8 வீட்டில் இருக்கும்போது கெடுவலன்களை அதிகமாக செய்வார். அப்போ 8 வீட்டிலேயே ஸ்தான பலத்தோடு ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். அல்லது அவரை உச்சம்னு கூட போட்டுக்கலாம், 5 அவர் உச்சம், 8 5 உச்சமாகி 8 வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சு 5 உச்சம்னு கூட பார்த்துக்கலாம். இவர் 8 5 உச்சமாவது தவறு. பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படையில் அவங்க நல்லா இருப்பாங்க, ஸ்தான பலம் பெற்ற கிரகங்கள் நல்ல பலனை தரும்னு சொல்லப்பட்டிருக்கோம். ரியலாக வந்து செவ்வாதசை நடக்கிறவங்க பாருங்கள், புடிங்கி எடுத்துரும். எட்டமாதிபதி உச்சமாகி அவருடைய வீட்டை அவரே பார்க்கிறார் அப்படின்ற அமைப்பில். ஆக இங்கே 8 அங்கே 5 இடத்தில் உச்சமாகி இருக்கின்ற நிலைமையில் லக்னத்தில் இருக்கின்ற குரு பார்த்து, லக்னத்தில் இருக்கின்ற குரு பார்த்து கிட்டத்தட்ட தேவரை சந்திரனாக இருந்தாலும் கூட மார்கழி பௌர்ணமிக்கு அடுத்து, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அடுத்து கீழே இறங்கி கடகத்தில் இருக்கின்ற, மார்கழி திருவாதிரைக்கு அடுத்து கீழே இறங்கி கடகத்தில் இருக்கின்ற அந்த போட சொல்கிறாங்க, அந்த பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற தேவரை சந்திரனாக இருந்தால் கூட அவர் பார்த்து சுக்கரனோடு அவர் அங்கே இணைந்திருக்கின்ற நிலைமையில், சுக்கரன் இணைவு குரு பார்வை பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, அந்த நபருக்கு ரியல் எஸ்டேட், அந்த நபர் மருத்துவராக இருக்கிறது ரியல் எஸ்டேட்டு. அது மற்ற துணை அமைப்புகளையும் பார்த்தணும், 10 இடத்தோடு எவர் தொடர்பு கொள்ளுகிறார் அப்படிங்கிறதையும் மற்ற இடங்களோடு வந்து பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ அந்த செவ்வாயின் காரகத்துவங்களான காவல்துறை அதிகாரி, மருத்துவர், ரியல் எஸ்டேட், விவசாய பூமி அல்லாத சில விஷயங்களை, தரிசு நிலத்தை தான் செவ்வாய் குறிப்பார், விவசாயம் பண்ணுற நிலத்தை குறிக்க மாட்டார். நிலம், பண்பட்ட நிலம் என்பது சனி செவ்வாய் சுக்கரன் சனி சுக்கரன் சந்திரன் சம்பந்தப்பட்டது. பண்படாத நிலம், எதற்கும் தேவைப்படாமல் வீடு கட்ட வேண்டிய நிலம் அப்படிங்கிறத வந்து இவர் குறிப்பார், செவ்வாய் குறிப்பார், தரிசு நிலத்தை குறிப்பார். அப்போ அந்த தரிசு நிலம், அதை காலி மனைகளை பிளாட்டு போட்டு விற்கிறது, இது போன்ற சம்பவங்களில் பூமி லாபம் என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்களில் கிரானைட்டு, கல், மலைகள் உயரமான மலைகள், மலை பிரதேசங்களில் வசிப்பவது, அதுபோன்ற சிகப்பு நிறம் உள்ள பொருட்கள், செங்கல், இது போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மற்ற துணை அமைப்புகளோடு சேர்ந்து அதையும் பார்த்துடணும். 5 இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரா, 10 இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரா, மற்ற கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதோடைய வச்சு, இதே கன்னி லக்னத்திற்கு ஆகாத அவயோக கிரகமான செவ்வாய் மிகப்பெரிய யோக அமைப்புகளை கொடுப்பார். இப்படிதான் ஆக இதை வைத்து இந்த 6, 8, 12 இருந்தாலும், 6, 8, 12 கூடியவர்களாக இருந்து 6, 8, 12 இருந்தாலும் அவர்கள் நன்மை செய்கின்ற அமைப்பு, சுபத்துவ அமைப்பு எப்படி அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே தசாபக்தி அமைப்புகள் இன்னும் கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கிறேன். ஆக ஒரு கிரகம் தசையில் எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் அப்படிங்கிறதுக்கான 2 வீடியோவாக இதை எடுத்துக்கங்க. சரியா, வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.